அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, ஏழரசனையுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள் தனுசு ராசி நேயர்கள். எண்ட் ஆஃப் த டைம். இன்னும் ஒரு 9 மாதங்கள் தான் 7.5 சனியுடைய தாக்கம் தனுசு ராசிக்கு பேலன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் இந்த 9 மாதங்களை தனுசு ராசி அன்பர்கள் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால், 2023 ஜனவரி வரலாம் அவங்க வந்துட்டாங்கனாக்கா நிச்சயமா அவங்களுக்கு 7.5 சனிங்கிற ஒரு பெரிய கண்டத்திலிருந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் தப்பித்து விடுவார்கள். இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 9 மாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 மாதத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்ல? ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் கேந்திர பலம் பெறுவதும் அது ஒரு ஷட்பலத்தில் ஒரு பலம். 6 விதமான பலங்களே ஷட்பலம் என்று சொல்லுவார்கள், ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அதுபோல 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதியாக இருந்து அவரே உங்க ராசிநாதனாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். தீய கிரகங்களுடைய பார்வை இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, பாவகத்ரி யோகம் போல சனியும் ராகுவும் 2 அசுபகிரகங்களும் அந்த குருவை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு 1.5 மாசத்துல இது எல்லாமே நடந்துடும். ஆக இந்த குருவானவர் உங்களுடைய ராசிநாதன் கேந்திரஸ்தானம் 3ஆவது வீட்டிலிருந்து 4ஆவது வீட்டுக்கு போறார். அப்போ 4ஆவது வீட்டுக்கு போறதால தனுசு ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். வறுமை நீங்கும் தனுசு ராசினியில். உங்களுக்குள்ள கஷ்டம், மெயினா பண கஷ்டம், வறுமை நீங்கும்னு சொல்லிட்டேன். அது நீங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லினியரா இருந்தாலும் பரவாயில்ல, கோடி கோடியா இருந்தாலும் எடுத்து உங்களால வெளியில காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும்.
இல்லை எவ்வளோதான் உங்கள்கிட்ட செல்வந்தராக இருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகள், ஒரு கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருந்திருக்கும், ஒரு கட்டி போட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஒரு மனசில் எப்பையும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், அந்த பயம் விலக போகுது தனுசு ராசி நேயர்களே. அப்போ கேந்திரஸ்தானம் ஏறக்கூடிய குரு பகவான் நாலாவது வீட்டில், இப்போ புதுசாக வண்டி வாகனங்கள், வீடு மனை யோகம் இவையெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டு. நான் ஒரு இடம் வாங்கி போட்டோம் சார், ஒரு 2 கோடி ரூபாய் சார் பிஸ்னஸ் போட்டு ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா போய் அப்படியே லாக் ஆகிடுது. எனக்கு பிஸ்னஸுக்கு இங்கே பைசா இல்லை, அந்த பணம் வந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும், என்னால் வட்டி கட்ட முடியல, நான் போய் லாக் ஆகிட்டேன் சார். இப்போ பணம் கொடுத்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் அந்த தனுசு ராசி நண்பர்கள் வச்சுருக்கிறாங்க, பல காரணங்கள், பல கதைகளை இந்த தனுசு ராசி நண்பர்கள் வைத்திருக்கிறார். அந்த போல் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய, நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிக்கலிலிருந்து குரு பகவான் உங்களை விடுவிக்கிறார். ரியல் எஸ்டேட்டில் நல்ல முறையில் இருக்கும், பில்டர்ஸ் அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் பிஸ்னஸ் நல்ல முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தனுசு ராசி என்பவர்களே, கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12வது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய விரயங்கள் எல்லாம் அங்கே கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் வீண் விரயங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், தொடர்ந்து ஆரோக்கிய குறைவு வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து வட்டி தான் சாமி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து ப்ராஃபிட்டே இல்லை, வட்டி தான், வட்டி கூட கட்ட முடியல, லாபம் எடுக்க முடியல, ரொட்டேஷன் இருக்குது, திருப்பி திருப்பி நான் கடனையும் வாங்கிக்கிட்டு இருக்கேன், வீண் விரயங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கேன், டேக்ஸ் போயிட்டு இருக்கு, இப்படி எல்லா விதமான வீண் விரயங்களை மிரட்டி வாங்கிட்டு போகிறாங்க. லைசன்ஸ் இல்லை, திடீர்னு ஒரு கேஸ் வந்துடுது, ஒரு வம்பு வழக்கு போட்டுட்டாங்க, இப்படி பலவிதமான விஷயங்களில் சொல்லக்கூடிய செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது. இப்படி பல சிக்கல்களை சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே வீண் விரயங்கள் குறையும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனாலே தனுசு ராசி அன்பர்கள் செல்வந்தர்கள் தான். கண்டிப்பாக அந்த வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமானதாக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அடுத்த முறையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 8வது பாவத்தை தனுசு ராசிக்கு, 8வது பாவத்தை கடகத்தை பார்க்கிறார். அப்போது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், கணவன் பெரியவர் பிரியது, மனைவி பிரியது, திடீர்னு பசங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறது, வீண்படி அவமானங்களை சுமப்பது, குடும்பத்துக்கு ஒரு வீண்படி அவமானத்தை ஏற்படுத்துவது, பெற்றோர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள், அப்போது இதெல்லாம் மறைமுக தோஷம், மந்திரம், மாந்திரிகம், வசியம், இதுவரை நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமேனால அந்த 8வது பாவத்தை குரு பார்க்கறதுனால அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டை கேந்திரஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், போஸ்டிங்கில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ ஜாப்ல நல்லா சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. இன்னும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் மோர் தன் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சனோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு